ஹலோ பிக் பாஸ் நேயர்களே, பல பேருக்கு ஒரு குட் நியூஸ், சில பேருக்கு ஒரு பேட் நியூஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீரா மிதுன் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இதை பற்றி ஆல்ரெடியே நம்ம சொல்லியிருந்தோம். வனிதா வெளியே போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே போலீஸ் வந்து அவங்க மேலே போலீஸ் கேஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது ஒரு ரீசனாக கூட இருந்திருக்கலாம் அவங்க வெளியே போகிறதுக்கு அப்படின்னு. அதே போல் மீரா மிதுனுக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போலீஸ் கேஸ் வந்து வீட்டுக்குள்ளே விசாரிச்சுட்டு போனாங்க. ஸோ அதனால் கூட அவங்க வெளியே போயிருக்கலாம். பட் எது எப்படியோ பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் மீரா மிதுன் வெளியே போயிட்டாங்க. பேட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சாக்ஷி மேலே கோவம் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் மொதல் நாலு நாள் வரைக்கும் சாக்ஷிக்கு தான் ஓட்டு கம்மியாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த வாரம் சாக்ஷி சேவ் பண்ணப்பட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க மீரா தான். ஸோ மீரா கடைசி ரெண்டு நாள் நடந்துக்கிட்ட விதத்தால் தான் சாக்ஷிக்கு ஓட்டுகள் வந்து அவங்க இந்த வாரம் சேஃப் ஆகிட்டாங்க. ஸோ திரும்ப சாக்ஷி நாமினேஷன் லிஸ்ட்டில் வருவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அவங்க வந்தாலும் இந்த வாரம் நடுவில் மீரா வந்து அவங்கள காப்பாற்றுற மாதிரி அடுத்த வாரம் வேறு யாராச்சும் வந்து கூட காப்பாற்றலாம். ஸோ ரொம்ப நல்லா கண்டென்ட் கொடுத்துருந்த வனிதாவும் மீராவும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யார் சண்டை போட போகிறாங்க அப்படின்றத தெரியல. வனிதா வெளியே போகும்போது அந்த இடத்த நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு மீரா வாண்டடாக வந்தாங்க. இப்போ மீரா வெளியே போயிட்டாங்க, யார் அந்த இடத்த ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக சாண்டி கவினோட நிலைமை தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கப்புறம் சாக்ஷி பக்கமும் போக முடியாது, சேரன் பக்கமும் போக முடியாது. இனிமேல் கவின் லாஸ்லியாவை தான் சுற்றி சுற்றி வருவார் அப்படின்னு தோணுது. நேற்று லாஸ்ட்லியா நடந்துகிட்ட விதமும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சம்மந்தமே இல்லாமல் அவங்க ஏன் மீராவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் தெரியல. அதுவும் அப்பா அப்பான்னு சொல்லக்கூடிய சேரன் மேலே அவங்க ஒரு பழியை போட்டிருக்கிறாங்க. சேரன் மீராவுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சேரனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்க சம்மந்தமே இல்லாமல் மீராவுக்கு சப்போர்ட் பண்ணது மீரா மேலே இருந்த கோவத்தை விட லாஸ்ட்லேயே மேலே அதிகமான கோவத்தை உண்டு பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு அப்படி தோணிடுச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீரா வெளியே போனது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, சாட்சி வெளியே போகாதது ஒருவேளை சோகமாக இருக்குதா, அதை மறக்காமல் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸ் பற்றின பல அப்டேட்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.